அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த மந்திரம் வந்து பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே பாரபட்சம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தங்களுக்கு தாங்களே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இந்த மந்திரத்தை வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் வேப்பிலை மூலமோ விபூதி மூலமோ மந்திரிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மந்திரிக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மந்திரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் வேப்பிலையை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து விபூதியை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வேலை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உடம்பு ஃபுல்லாக தடவி விடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. வேப்பிலை அல்லது விபூதி இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பலன் தரும். வேலோட மந்திரிச்சிங்கனாக்கா இன்னும் பவர் அதிகம். சின்ன வேலாக இருந்தால் கூட போதும். எப்பேற்பட்ட வசிய கட்டாக இருந்தாலும் சரி, வெள்ளி சூன்யமாக இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக ஓடி போயிடும் உடம்பை விட்டு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். நீங்கள் வெளியே போய் மந்திரிக்கிற நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜெபிச்சு தான் ஊதி விடுவாங்க. மேலே விபூதியில் மந்திரிச்சு கொடுப்பாங்க, வேப்பிலையால் அடிப்பாங்க, வேலால் உடம்பு ஃபுல்லாக தடவுவாங்க. இந்த மந்திரத்தை நீங்களே பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. சித்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 21-51 முறை ஜபிச்சு விபூதியில் ஊதிவிட்டு பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். கண் திருஷ்டி பொறாமையில் கூட போயிடும். இதில் ஏதாவது மிதிச்சிருப்போம், காலில் ஏதாவது நமக்கு தெரியாமல் மிதிச்சிருப்போம். வீட்டில் குழந்தைகளுக்கு கூட பண்ணலாம். காலில் மிதித்ததுனால ஏற்பட்ட சங்கடங்கள், உடல் வலிகள்லாம் நீங்கிடும், மனக்குழப்பங்கள் நீங்கும், மனசு தெளிவு பெறும், மைண்டு செட் ஆகிடும். ஏதாவது உடம்பில் செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா கொஞ்சம் விபூதியாக தண்ணியில் போட்டு கூட உள்ளுக்கு சாப்பிடலாம், ஒன்றும் தவறே கிடையாது. வேப்பிலையால் கூட மந்திரிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களே மந்திரிக்கலாம். இப்படி பல முறைகள் இருக்க சொல்லிகிட்டே போகலாம். மந்திரம் ஜபம் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரம் தான் அது. ஓம் ரீம் மானச சித்திகரி ரீம் நம. ஓம் ரீம் மானச சித்திகரி ரீம் நம. இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜபம் பண்ணலாம். எவ்வளோ வேணால் ஜபம் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பவர் கூடும். இந்த மந்திரத்தை ஜபிச்சு நீங்கள் நாங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். வேப்பிலை, விபூதி, வேல் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தினாக்கா நிச்சயமாக தெளிவு பெறும், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.